விஜயகாந்த் மறைவுக்கு பிறகு பலரும் மௌனத்தை உடைச்சுக்கிட்டு வெளியே வந்து பேச ஆரம்பிச்சிருக்காங்க. அப்படித்தான் வெங்கடேஷும் பேசியிருக்காரு. இவர் விஜயகாந்த் கிட்ட 30 ஆண்டுகளுக்கு மேலாக டிரைவரா இருந்திருக்காரு. அவர் கூடவே வாழ்ந்திருக்காரு. விஜயகாந்த் அதிகம் தெரிந்தவர். தனது முதலாளி பற்றி அவர் இப்போது பேச ஆரம்பிச்சிருக்காரு. அவர் அப்படி என்ன சொல்லியிருக்காருங்கிறத பற்றி பார்க்கலாம். இவ்வளோ நாளாக ஆஃப்லைனில் இருந்தவர் இப்போ கேமரா முன்பு வந்து பேசியிருக்காரு. ஒரு நாள் கூட அவர் என்ன வேலைக்காரனா நினச்சி பேசியதே கிடையாது. அவர் எனக்கு அண்ணன் மாதிரி தான். ஹோட்டல் ரூம்களில் தங்கியிருந்த போது கூட என்னை தரையில் படுக்க விட மாட்டாரு. அவருடன் சோஃபாவில் தான் படுக்க அனுமதிப்பாரு. அவர் தான் என்னை வெளிநாட்டுக்கும் அழைச்சிட்டு போனாரு. ஒரு நாள் கூட நான் இது வேணும் அப்படின்னு அவர்கிட்ட நான் கேட்டதே இல்லை. அவரே பார்த்து பார்த்து என்னை கவனிச்சுக்கிட்டாரு. நான் முதன் முதலா இப்ராஹிம் ராவுத்தர் மூலமா தான் விஜயகாந்தை சந்திச்சேன். அவர் தான் என்ன டிரைவரா வேலைக்கு சேர்த்தாரு. சென்னையில தான் வேலையில சேர்ந்தேன். அவர் தான் விஜயகாந்த் கிட்ட சொல்லி என்ன அவருடைய டிரைவரா இருக்க சொன்னாரு. அப்போது விஜயகாந்த் என்னோட டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி இவர் ஓட்டுவாரா, நான் பார்க்க வேண்டாமா அப்படின்னு கேட்டாரு. அதற்கு ராவுத்தர், உன் டேஸ்ட் எனக்கு தெரியும், இவன் நல்லா ஓட்டுவான், நான் சொல்றேன், நீ வச்சுக்கோ அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அன்னையிலிருந்து 30 ஆண்டுகளா நான் தான் அவருக்கு டிரைவரா இருந்தேன். நானும் கேப்டனும் முதன் முதலா கார்ல போனது மீனாட்சி திருவிளையாடல் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு தான். அந்த படத்தை கே சங்கர் இயக்குனாரு. அதனோட ஷூட்டிங் விஜிபி பீச்ல நடந்தது. இந்த படம் 1989 வெளியாச்சு. அந்த டைம்லயே கேப்டன் என்ன சொல்லுவார்னா, தம்பி நீங்க வேகமா ஓட்டணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நான் டிரைவர் மட்டும் இல்ல, மெக்கானிக்கும் கூட. ஆகவே அடிச்சு தூக்கி நான் வண்டியை ஓட்டினேன். அவருக்கு அது ரொம்பவே பிடிச்சிருச்சு. மேக்கப் ரூம் உள்ள போனதுமே ராவுத்தருக்கு போன் போட்டாரு. சூப்பர் பையன்டா, நான் இவனையும் வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்போது தொடங்குச்சு அவருடனான பயணம். அவர் முதன் முதலா வச்சிருந்த வண்டி TMM2, அதுதான் அவருக்கு ரொம்பவே பிடிச்சது. இப்போது வரைக்கும் அதை பழுது நீக்கி வச்சிருக்காரு. அதன் பிறகு MGR மனைவி ஜானகி அம்மா கொடுத்தவேன், அதை தான் பிரச்சாரத்துக்கும் பயன்படுத்திட்டு வந்தாரு. கேப்டனுக்கு புல்லட் ரைடு பண்றதுக்கு பிடிக்கும். மதுரையில் இருக்கும் போதே புல்லட் வச்சிருந்தாரு. அதுக்கு முன்னால 2 நாய் பொம்மைகள் காந்திருக்கும். அவருக்கு நாய்கள் மீது அவ்வளவு பிரியம். வீட்டுல கூட நிறைய நாய்கள் வளர்த்தாரு. அவரது மகன்களுக்கும் நாய்கள்லாம் பிரியம். என்னை விட வேகமா கார் ஓட்டுவாரு கேப்டன். அவரும் நடிகர் ராதா ரவியும் சேலம் டு கோயம்புத்தூர் ரைடு பண்ணுவாங்க. அப்போதெல்லாம் என்ன பின்னால் உட்கார வச்சுடுவாங்க. எனக்கு தான் ரொம்ப பயமா இருக்கும். அவர் வண்டி ஓட்டும் போது எப்பவுமே சொல்லுவாரு, பயப்படக்கூடாது, வண்டி போனாலும் பரவாயில்ல, நம்ம பாதுகாப்பு தான் முக்கியம், வேகமா ஓட்டினாலும் கவனமா ஓட்டணும், வண்டிக்கு அடிப்பட்டாலும் பயப்படாத அப்படின்ட்டு எங்கிட்ட பலமுறை சொல்லியிருக்காரு. விஜயகாந்த் அவர்கள் குடிப்பாரா அப்படிங்கிற ஒரு கேள்வியையும் டிரைவர் வெங்கடேஷ் கிட்ட கேட்டிருக்காங்க. அதுக்கு அவர் என்ன பதில் சொல்லியிருக்காருன்னா, உலகத்துல குடிக்காத மனிதர்கள் யார் இருக்கிறாங்க, அவர் மிகவும் கடுமையான சண்டை காட்சிகளெல்லாம் செய்வாரு, அவரை மாதிரி கடுமையான சண்டை காட்சிகளில் ஈடுபடக்கூடிய நடிகர்கள் யாருமே கிடையாது, டூப் கூட போட மாட்டாரு. அவருக்கு மது பழக்கம் இருந்தது தான், ஆனா மற்றவங்க சொல்ற மாதிரி அவர் அடிமையெல்லாம் கிடையாது. அப்படி சொல்றவங்க அவர் அறியாதவங்க, தெரியாதவங்க, ஏதேதோ வளர்றாங்க, அதுல உண்மை எதுவும் கிடையாது. காலையில் எழுந்ததையுமே உடற்பயிற்சி செய்வாரு. அதை அவர் எப்பவுமே விட மாட்டாரு. அவரோட காலை பிடிச்சு தூக்க சொல்லுவாரு. அதை நெற்றி வரைக்கும் கொண்டு வந்து தொடுவாரு. அப்படி செய்யறதெல்லாம் ரொம்ப கஷ்டம். அந்த அளவுக்கு பயிற்சிகள் எல்லாம் செய்ததால தான் அவரால் சண்டை காட்சிகள்ல அந்த அளவுக்கு நடிக்க முடிஞ்சது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது போக ராவுத்தருடைய பிரிவு பத்தியும் அவர்கிட்ட கேட்டிருக்காங்க. அதுக்கு அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, கல்யாணத்துக்கு முன்பு வரைக்கும் எங்களுக்கு சம்பளம் கொடுக்கறது, வரவு செலவு கணக்குகளை பாக்குறது எல்லாமே ராவுத்தர் தான் பண்ணினாரு. கல்யாணத்துக்கு அப்புறமா அண்ணி வந்துட்டாங்க. ஆகவே அவர் பல விஷயங்களையும் கவனிக்க தொடங்கிட்டாங்க. அப்படித்தானே எல்லா வீட்லயும் நடக்கும். அதே மாதிரி தான் கேப்டன் வீட்லயும் நடந்தது. இதுல புதுசு எதுவும் கிடையாது. அந்த மாற்றம் வந்ததுக்கு பிறகு ராவுத்தர் விலகல் உருவாச்சு. திருமணத்துக்கு முன்பு கேப்டனை ராவுத்தர் எப்படி பார்த்துக்கிட்டாரோ அதே மாதிரி தான் அன்னையும் விஜயகாந்த் அவர்களை பார்த்துக்கிட்டாங்க. அதுதானே இயற்கை அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்காரு டிரைவர் வெங்கடேஷ்.